ஒரு சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார் கூட்டத்தில் ஒருத்தர் கத்துறார் உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் ஓடி போய் தகவல் கொடுக்குறார் கொஞ்சம் நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது அடிபட்டவரை கொண்டுகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குது அங்கே அவசர வைத்தியம் அவர் பழச்சிக்கிறார் ஆம்புலன்ஸுங்கிற ஒரு வசதி இல்லைன்னா அவரை அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போக முடியுமா ஆபத்துக்கு உதவுகிற நண்பர் மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் அந்த காலத்தில் போர்கள் அதிகம் அதில் அடிபடுறவங்களும் அதிகம் அடிபட்டு கிடக்கிற போர் வீரர்களை அவசரமாக மருத்துவர்கிட்ட கொண்டுகிட்டு போகணும் எப்படி கொண்டுகிட்டு போகிறது ஒரு கனமான துணியை தூளி மாதிரி கட்டுவாங்க குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறதுக்கா துணியில் தொட்டில் கட்டுறோம்ல அது மாதிரி அந்த தூளியில் அடிபட்டவங்களை படுக்க வைப்பாங்க அப்படியே தூக்கிக்கிட்டு போவாங்க அதுக்கப்புறம் தான் மருத்துவ சிகிச்சை இதுதான் ஆரம்ப காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது இதில் என்ன ஒரு சிரமம்னா அவசரமாக கொண்டுகிட்டு போய் சேர்க்க முடியாது அதனால் பாதி வழியிலேயே அவங்க போய் சேர்ந்துருவாங்க பல பேர் சரி கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள கொண்டுகிட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணாங்க குதிரை மேலே ஏற்றி கொண்டுட்டு போனால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை அது மாதிரியே செஞ்சு பார்த்தாங்க அது இன்னமும் ஆபத்தாக போய்ட்டுது குதிரை வே ஓடுற வேகத்துக்கும் அது போடுற குழுக்களுக்கும் அடிபட்டு கிடக்கிறவனால ஈடு கொடுக்க முடியுமா அழுங்காமல் குழுங்காமல் கொண்டுட்டு போக வேண்டிய விஷயம் இல்லை இது சரி குதிரை முதுகில் அவனை வந்து கொண்டுட்டு போவேனா குதிரை வண்டியில் கொண்டுட்டு போனால் என்ன நாலு சக்கரம் உள்ள ஒரு குதிரை வண்டியை தயார் பண்ண வேண்டியது அதை வந்து ஆம்புலன்ஸாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தேழில் இது பழக்கத்துக்கு வந்து தான் இது கொஞ்சம் சௌரியமாக தெரிஞ்சுது அதனால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் இந்த முறை தான் நீடிச்சு தான் ஒரு ஃப்ரெஞ்சு மருத்துவர் அவர் பேர் வந்து பேரன் டொமினிக் அவர் என்ன பண்ணார்னா குதிரை வண்டியில் படுக்கை வசதியை ஏற்படுத்தினார் முதல் உதவி செய்கிறதுக்கு தேவையானதையெல்லாம் அதில் வச்சார் எங்கேயாவது ஒருத்தர் காயம் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுதுன்னா அங்கேயே போய் வேண்டிய உதவிகளை பண்ணார் தன்னார்வ தொண்டர்களையும் இந்த பணியில் அவர் ஈடுபடுத்தினாராம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் ஜெனீவா ஒப்பந்தம் ஏற்பட்டது இல்லையா அப்போ தான் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு மோட்டார் வாகனங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த சமயத்தில் இன்னொரு விதமான ஆம்புலன்ஸ் சேவையும் நடந்துதான் அதாவது ராட்சத பலூன்கள் இருக்குல்ல அதையெல்லாம் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தி முதல் தடவை அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் ஒரு முழுமையான ஆம்புலன்ஸ் வாகனம் நடமாட ஆரம்பித்து தான் அதாவது அதில் ஆக்ஸிஜன் சிலிண்டர் இருக்கும் ட்ரிப்ஸ் மாதிரி அவசர தேவை உபகரணங்கள் இருக்கும் ஒரு மருத்துவர் இருப்பார் ஒரு நர்ஸ் இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வந்த பிறகு தான் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது இப்போல்லாம் இந்த ஆம்புலன்ஸு சேவை எவ்வளவோ முன்னேற்றம் கண்டிருக்கு மோட்டார் வாகனம் மட்டும் இல்லை படகு ஹெலிகாப்டர் விமானங்கள் இதெல்லாம் கூட இப்போ இந்த பணிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது ஆபத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டா உடனே அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ஏற்பட தான் செய்யுது அதனால தான் காலம் ஏதோ கொஞ்சம் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்குது அடிபட்டு கிடக்கிற ஒருத்தனை பார்த்த உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் தான் ஓடுவோம் யாராக இருந்தாலும் ஒரு ஆள் வந்து அடிபட்டு விழுந்தான் அதை பார்த்த உடனே ஒருத்தன் அவசரமாக ஓடினான் கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்கிறான் அது உனக்கு தெரிஞ்ச டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்க அவன் என் கூட பிறந்த தம்பி ஆக்சிடென்ட்னால் எப்படி இருக்கும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான் நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் அதுக்கு தான் அவசரமாக ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நானும் அவன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ